ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ மெட்டீரியல் அண்ட் லேபர் வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மெட்டீரியலுக்கு எவ்வளவு ப்ளஸ் லேபருக்கு எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிமெண்டோட இது எடுத்துக்கலாம். ஸோ சிமெண்டோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு நமக்கு கிடந்தது வந்து ஒரு 320 பேக் வந்து தேவைப்படும். ஸோ 320 பேகு, ஒரு மூட்டை வந்து ஒரு 350 ரூபாலேருந்து 360 ரூபா வரைக்கும் விற்கிது. ஸோ இது கணக்கு பண்ணிங்க அப்படின்னா, நமக்கு வந்து 115,000 ரூபா வந்து நமக்கு செலவாகும். அடுத்தது வந்து ஸ்டீலோட ப்ரைஸு. ஸோ ஸ்டீல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு 2.5 டன் நமக்கு தேவைப்படும். ஏன்னா வந்து காலம் வந்து போடணும், அதுக்கப்புறம் பீமு, அடுத்து வந்து ஸ்லாபு போடுறது இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்ம லிண்டல் வந்து போடுவோம், அடுத்தது ஸ்டேர் கேஸ் கட்டுவோம். இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்டீல் தேவைப்படும். இந்த ஸ்டீலுக்கு வந்து ஒரு 2.5 டன் வந்து போடலாம். ஸோ 2.5 டன்னு வந்து ஒரு டன்னு வந்து ஒரு 75,000 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து 75,000 ரூபாய்க்கு போகுது. ஸோ 75,000 ரூபாய்க்கு கணக்கு பண்ணிங்க அப்படின்னா, ஒரு 187,500 ரூபா வந்து நமக்கு செலவாகும். அடுத்தது வந்து எம் சாண்டு. ஸோ எம் சாண்டு தான் இப்போ ரேட் ரொம்ப அதிகமாக விற்கிது. எம் சாண்டு வந்து கண்டிப்பாக ஒரு 11 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட் வந்து இப்போ ஒரு 4,000 ரூபா அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 4,000 ரூபாயோட அதிகமாக தான் வரும். பட் வந்து ஒரு பக்கமாக இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு 4,000 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஸோ அப்போ 4,000 ரூபாயின்னு பண்ணிங்க அப்படின்னா, ஒரு 44,000 ரூபா வந்து செலவாகும். ஸோ இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து பீசாண்டு. பீசாண்டு வந்து ஒரு 7 யூனிட் தேவைப்படும். 4,500 ரூபாயின்னு ஒரு யூனிட் விற்கிது. ஸோ 4,500 ரூபா அப்படின்னு போடுறப்போ ஒரு 31,500 ரூபா வந்து செலவாகும். ஓகேங்களா? இந்த ரெண்டு பீசாண்டும் எம் சாண்டும் வந்து கொஞ்சம் வந்து பிளேஸை பொறுத்து மாறும். ஒரு சில பிளேஸில் 4,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, 4,500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஒரு சில பிளேஸில் வந்து 4,500 ரூபா வரைக்கும் போகுது. அதனால் இது மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அடுத்து பிரிக்கோட ப்ரைஸு. பிரிக்கு நார்மல் பிரிக்கு வாங்கினீங்க அப்படின்னா, ஒரு 11,000 கல் தேவைப்படும். அந்த இதே வந்து நீங்கள் இது வந்து ஒரு 11 ரூபாயின்னு கணக்கு பண்ணலாம். இதே வந்து நீங்கள் ஒயர் கட் பிரிக்ஸ் வாங்கினீங்கன்னா 12 ரூபா 13 ரூபா வந்துடும். ஸோ நார்மல் பிரிக்கே நம்ம போதும். ஸோ 121,000 ரூபா வந்து செலவாகும். அடுத்தது 20 எம் அக்ரிகேட்டு. 20 எம் அக்ரிகேட் வந்து நம்ம காங்கிரீட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து போடுவோம். ஒரு 8 யூனிட் தேவைப்படும். அதுக்கு வந்து ஒரு 3,000 ரூபாய் ஒரு யூனிட்னு போட்டிங்க அப்படின்னா, ஒரு 24,000 ரூபா வந்து செலவாகும். அடுத்தது வந்து 40 எம் அக்ரிகேட்டு. இது வந்து ஃப்ளோரிங்க்கு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஒரு 2 யூனிட்டே வந்து போதுமானது. ஸோ 2 யூனிட், ஒரு யூனிட் வந்து 3,000 ரூபாய்ன்னு போட்டிங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு 6,000 ரூபா வந்து செலவாகும். அடுத்தது வந்து கிரேவலு. ஸோ கிரேவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம போட்டு கீழே பிளேஸ்மெண்ட்டுக்குள்ளே போட்டு கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். கிரேவல் வந்து ஒரு 20 யூனிட் தேவைப்படும். ஸோ 20 யூனிட் வந்து ஒரு 2,500 ரூபா ஒரு யூனிட், 2,500 ரூபாய்க்கு வந்து விற்கிது. ஸோ 2,500 ரூபாய்ன்னு கணக்கு பண்ணிங்க அப்படின்னா, ஒரு 50,000 ரூபா வந்து நமக்கு செலவாகும். அடுத்து வந்து டைலு. ஸோ டைல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஃப்ளோர் டைல்ஸ் இருக்கும், வால் டைல்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ளோர் டைல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறப்போ, நம்ம 600 ஸ்கொயர் ஃபீட்டு அந்த ஸ்கட்ரிங்கு இதெல்லாம் வந்து சேர்ந்து வெளியில் ஒட்டுறதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு கண்டிப்பாக ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்குவோம். ஸோ வீடே 600 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறப்போ உள்ளே வந்து வால் திக்னஸ்லாம் போக கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணிங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த வால் திக்னஸ்ஸு இதெல்லாம் வந்து மினிமைஸ் பண்ணுறப்போ ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஏன்னா உள்ள அளவு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம ஸ்கட்டிங் இதெல்லாம் ஒட்டுறப்போ, வெட்டி ஒட்டுறப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு 600 வந்துடும். ஒரு 50 ரூபாயின்னு நம்ம போடுறோம். ஸோ 50 ரூபாயின்னு கணக்கு போட்டிங்க அப்படின்னா, ஒரு 30,000 ரூபா வந்து செலவாகும். ஸோ நம்ம 50 ரூபாய்ங்கிறது நமக்கு பிடிச்சிருந்த டேஸ்ட்டில் எடுக்கிறது தான். ஸோ நீங்கள் 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு கூட எடுக்கலாம். நம்ம ஒரு நார்மலாக ஒரு 50 ரூபாய்ன்னு போடுறோம், அதுக்கு வந்து இவ்வளோ செலவாகும். அடுத்தது வந்து வாலில் வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே வந்து இந்த ஃப்ளோரை விட ஒரு தம்ப் ரூல் மாதிரி வாலில் வந்து பாதி, இதுக்கு பாதி தான் வரும். ஸோ கிச்சனுக்குமே அடுத்து பாத்ரூமுக்கு மட்டும் தான் ஓட்ட போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் வாங்கணும். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 50 ரூபாய்ன்னு போடுறோம் அப்படின்னா, வால் டைல்ஸ் ஒரு 50 ரூபாய்க்கு போடுறப்போ நமக்கு வந்து ஒரு 15,000 ரூபா செலவாகும். ஓகேங்களா? அடுத்தது வந்து வுட்டு. ஸோ வுட்டில் வந்து மெயின் டோரு. மெயின் டோர் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்டைலாக எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 25,000 ரூபாவில் நம்ம எடுத்துடலாம். அடுத்தது இதுக்கு ஃப்ரேமு. ஸோ இதுக்கு ஃப்ரேம் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 10,000 ரூபா வந்து செலவாகும். அடுத்தது பெட்ரூம் டோரு. பெட்ரூம் டோர் வந்து ஒரு 2 பெட்ரூம் இருக்குது அப்படின்னா, 2 BHK அப்படின்னா 2 டோர் வாங்க வேண்டியது வரும். ஒரு டோர் வந்து 6,000 ரூபா அப்படிங்கிற பட்ஜெட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா, 5,000 ரூபா பட்ஜெட்டில் இருக்குது. ஸோ 6,000 ரூபாங்கிற பட்ஜெட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு 12,000 ரூபா வந்து செலவாகும். அடுத்து வந்து இதுக்கு வந்து ஃப்ரேம் வாங்கணும். இதுக்கு ஃப்ரேம் வந்து ஒரு 7,000 ரூபா அப்படின்னு போடுறோம் அப்படின்னா, 2 ஃப்ரேம் வாங்குகிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு 14,000 ரூபா வந்து செலவாகும். அடுத்தது விண்டோ. ஸோ விண்டோ வந்து ஒரு 5 விண்டோ 6 விண்டோ வந்து காமனாக வச்சுருப்போம். ஒரு 6 விண்டோ வச்சுருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 6 விண்டோ இன்ட்டு ஒரு விண்டோ வந்து 5,000 ரூபாய்ன்னு செலவு போட்டிங்க அப்படின்னா,
ஒரு உங்களுக்கு ஒரு 30,000 ரூபா வந்து செலவாகும். அடுத்தது பாத்ரூம் டோரு. ஸோ டாய்லெட் டோர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெண்டு டாய்லெட் ரெண்டு அட்டாச்சு பாத்ரூம் வச்சுருக்கோம், வெளியில் ஒன்று உள்ள ஒன்று வச்சுருக்கோம் அப்படின்னா, அது வந்து ரெண்டு டோர் போடுறோம், ஒரு 3,000 ரூபா செலவில் கதவு போடுறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு 6,000 ரூபா வந்து செலவாகும். அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங்கு. எலக்ட்ரிக்கலுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 80,000 ரூபா செலவாகும் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில். அதுக்கப்புறம் பிளம்பிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60,000 ரூபா வந்து செலவாகும். ஸோ இது வந்து என்னது ஃபிட்டிங்கு, எலக்ட்ரிக்கல் ஒயரிங்கு இதெல்லாம் வந்து சேர்த்துனது. ஸோ இது வரும். அடுத்து வந்து மிஸ்லேனியஸ் வந்து ஒரு 70,000 ரூபாலேருந்து 50,000 ரூபா வரைக்கும் செலவாகும். மிஸ்லேனியஸுங்கிறது அதர இதர செலவுகள். நீங்கள் இதர செலவுகள்னால் வந்து ஏதாவது வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருப்போம். இப்போ வந்து டைல்ஸே ஒட்டுறோம் அப்படின்னா டைல்ஸ் ஒட்டுறதுக்கு இந்த மாவு வாங்குவோம். இந்த மாதிரி வந்து நம்ம நிறையா வந்து இதர செலவுகள் வந்து வாங்க வேண்டியது வரும். அதுக்கப்புறம் அங்கே இருக்க லேபருக்கு ஏதாவது வாங்கி தருவோம். இந்த மாதிரி வந்து இதர செலவுகள்லாம் வரும். ஸோ அது வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு 70,000 ரூபாலேருந்து 50,000 ரூபா வரைக்கும் செலவாகும். ஸோ இதெல்லாத்தையும் டோட்டல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லட்சரூபா வந்து வந்துடுது. ஸோ இதோட டோட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்சரூபா வரைக்கும் வரும். அடுத்தது வந்து லேபர் காஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து இது பார்த்தது எல்லாமே வந்து மெட்டீரியலுக்கு மட்டும் உண்டான காஸ்ட்டு தான். அடுத்தது வந்து லேபருக்கு உண்டான காஸ்ட்டு. ஸோ லேபரில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் தான் வந்து ஃபஸ்ட்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரோட காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 400 ரூபாய்க்கு வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ 400 ரூபாய்க்கு செய்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2,40,000 ரூபா வந்து செலவாகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 60 ரூபா அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 60 ரூபா அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு 36,000 ரூபா வந்து செலவாகும். அடுத்தது வந்து வுட் ஒர்க்கு அண்ட் பெயிண்டிங்கு. ஸோ வுட் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 25,000 ரூபா வந்து இந்த மாட்டி கொடுக்குறக்கு, விண்டோ மாட்டுறக்கு, டோர் மாட்டுறக்கு இதுக்கெல்லாம் செலவாகும். அடுத்தது பெயிண்டிங் எடுத்துக்கலாம். பெயிண்டிங் வந்து ஒரு 25,000 ரூபா வந்து செலவாகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரீஷியனு. எலக்ட்ரீஷியனுக்கெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 35,000 ரூபா வந்து செலவாகும். எலக்ட்ரீஷியன் பிளம்பிங் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு 35,000 ரூபா வந்து நம்ம ஆல்ரெடி சரி இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து 35,000 ரூபா போட்டிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான். ஸோ லேபர் வந்து பெருசாக வந்து வேறு எதுவும் இருக்காது, இந்த லேபர் மட்டும்தான். இதெல்லாமே சேர்த்துனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 350,000 ரூபா வரைக்கும் நமக்கு செலவாகும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மின்னப்பெண்ணாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 350,000 ரூபா செலவாகும். அப்போது இதை வந்து இதை ரெண்டையும் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா 13,50,000 ரூபா வந்து நமக்கு செலவாகும் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வீட்டுக்கு மட்டும்தான். இதுக்கு வந்து நீங்கள் செப்டிக் டேங்க் கட்டுறீங்க அப்படின்னா செப்டிக் டேங்க் வந்து ஒரு 1 லட்சரூபா செலவாயிரும். அடுத்தது வாட்டர் டேங்க் வந்து ஒரு 1 லட்சரூபா வந்து செலவாயிரும். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு 2 லட்சரூபா வந்து செலவாகும். அப்போது டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15,50,000 ரூபா வரைக்கும் நமக்கு செலவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா 16 லட்சரூபா. ஸோ நீங்கள் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா 16 லட்சரூபா வரைக்கும் நமக்கு செலவாகும். இதே வந்து நீங்கள் இந்த 16 லட்சரூபா இருந்தால் தான் நம்ம இந்த வீடு கட்டவே நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். இதில் நம்ம வந்து வெறும் வீட்டை மட்டும் கட்டி செப்டிக் டேங்க்கு இதெல்லாம் வந்து கட்டாமல் வந்து பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஒரு இன்ஜினியர்கிட்ட கொட்டேஷன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரேட்டெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அதுலேயே வந்து சொல்லிடுவாங்க எந்தெந்த ப்ரைஸ்லாம் வந்து இன்க்ளூடு, எந்தெந்த ப்ரைஸ்லாம் வந்து நீங்கள் கிளைண்ட் சைடு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த 16 லட்சரூபாய்ங்க அது வந்து ஃபுல் கம்ப்ளீட் எல்லாம் பண்ணுறக்கு. இப்போ இது காம்பவுண்ட் வால் கட்டுறீங்க அப்படின்னா இதில் காம்பவுண்ட் வால், அதுக்கப்புறம் வந்து தண்ணி எல்லாம் வந்து நம்மகிட்ட இல்லை, கே போர் இல்லை, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அப்போ அதுக்கு வந்து ஒரு 1 லட்சரூபா போட்டீங்க அப்படின்னா 17 லட்சரூபா வந்து செலவாகும். அப்போது நம்ம வந்து வீடு கட்டுறோம் அப்படிங்கிறது வந்து வெறும் வீட்டுக்கு மட்டும் மதிப்பு போடக்கூடாது, மற்ற எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து போடணும். வெறும் வந்து நம்ம வீட்டுக்கு மட்டும் வந்து நம்ம ஒரு 13 லட்சரூபாயில் இந்த கட்டிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம செப்டிக் டேங்க்கு இந்த இது காம்பவுண்ட் வால் இதெல்லாமே வந்து எக்ஸஸ் காஸ்ட் தான். அந்த எக்ஸஸ் காஸ்ட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி தான் வந்து கட்டணும். ஸோ ஒரு சில பேர் வந்து இதை கன்சிடர் பண்ணாமல் வெறும் 13 லட்சரூபா இருந்தாவே போதும் வீடு கட்டிடணும்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கட்டி முடிக்கிறப்போ எனக்கு வந்து செலவு வச்சாயிருச்சு, நான் வந்து ஃபஸ்ட்டு எஸ்டிமேட் போட்டது ஒன்று இப்போ வந்து போட்டது ஒன்று அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம இது எல்லாமே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டுறது ரொம்ப முக்கியம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.